திருப்பூர் மாநகரில் தீபாவளி பண்டிகைக்கு பொருட்கள் வாங்குவதற்கு கடைவீதிகளில் பொதுமக்கள் கூட்டம் அலை மோதுவதால் வியாபாரம் களை கட்டியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் வருந்தியா. திருப்பூர் மாநகரில் இன்றைய கடைவீதிகள் அனைத்திலுமே பொதுமக்கள் கூட்டம் பெருமளவு காணப்படுகிறது. தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் ஒரு வாரம் உள்ள நிலையில் சரியாக அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை தீபாவளி பண்டிகையானது வருகிறது. இதற்காக இன்று பொதுமக்கள் பொருட்கள் வாங்குவதற்காக அனைத்து கடைகளுக்கும் சென்று கொண்டிருக்கிறார்கள். அதாவது, பின்னலாடை நகரமான திருப்பூர் மாநகரம் மிகப்பெரிய தொழில் நகரமாகும். மற்ற மாநகரங்களைப் போல் அல்லாமல் திருப்பூர் மாநகரில் தொழில் தேடி வெளி மாவட்டத்துக்காரர்களும் வெளி மாநிலத்துக்காரர்களும் சுமார் 500,000 தொழிலாளர்கள் இங்கு பணியாற்றுகிறார்கள். இவர்களில் வடமாநில தொழிலாளர்கள் மட்டும் 2.5 லட்சம் பேருக்கும் அதிகமாக இருக்கிறார்கள். இதனால் இங்கு தொழிலாளர்களால் பெரிய அளவில் தீபாவளி வர்த்தகம் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக திருப்பூர் மாநகரில் உள்ள பழைய பேருந்து நிலையம், புதிய பேருந்து நிலையம், புஷ்பா தியேட்டர் பஸ் ஸ்டாப், குமரன் ரோடு, வளர்மதி சாலை, பிஎன் ரோடு உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்கள் சாறை சாறையாக வந்து கடைகளில் பொருட்களை வாங்கி செல்கிறார்கள். புதிய ஆடைகள், ஃபேன்சி பொருட்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஆடைகளை அவர்கள் வாங்கி செல்வதை அதிகம் காண முடிகிறது. கடைவீதிகளில் பெண்கள் கூட்டம் அதிக அளவு அலைமோதி கொண்டிருக்கிறது. தீபாவளிக்கு பொருட்கள் வாங்குவதற்காக பெண்கள் தான் அதிக அளவு வந்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த 2 நாட்களாக தீபாவளி பண்டிகைக்கான போனஸை பின்னலாடை நிறுவனங்கள் முழுமையாக கொடுத்துவிட்ட காரணத்தினால் இங்கு தொழிலாளர்கள் கூட்டமானது அதிக அளவில் பொருட்கள் வாங்க வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு சில நிறுவனங்கள் போனஸ் தராமல் இருக்கிறார்கள். அவர்களும் தரும்போது அடுத்தடுத்த நாட்களில் இந்த பொருட்கள் வாங்குவதற்கான கூட்டம் அதிகரித்துக் கொண்டே இருக்கும் என்று வியாபாரிகள் தெரிவிக்கிறார்கள். இது தவிர இன்று காலை முதல் தற்போது வரை மழை எதுவும் பெய்யவில்லை. இதன் காரணமாக ஞாயிற்றுக்கிழமையான இன்று வியாபாரம் சற்று சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. பொதுமக்களும் ஏராளமாக வந்து பொருட்களை வாங்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். மழை வராமல் இருந்தால் இன்று இரவு வரை வியாபாரம் சிறப்பாக இருக்கும் என்றும், தீபாவளி பண்டிகை வியாபாரத்திற்காக கூடுதலாக சரக்குகளை இருப்பு வைத்திருப்பதாகவும், திருப்பூரை சார்ந்த கடைவீதிகளில் உள்ள கடைகளின் வியாபாரிகளும் சாலையோர வியாபாரிகளும் தெரிவித்திருக்கிறார்கள். வருண்யா, விவரங்களுக்கு நன்றி. மணிகண்டன்.